குறுக்குச்சாலையிலே பிறந்து மிதிவண்டியில் ஏறி தெருத்தெருவாக ஒரு கிராமத்துக்காரனாக கால்கெடுக்க வியாபாரம் செய்து என்னை வளர்த்த என் தந்தைக்கும், என் பாலிய பருவத்திலே பத்து பாத்திரம் தேய்த்து கைகளில் காப்பு வரும் அளவு என்னை வார்த்தெடுத்த என்னுடைய பழவூர் கிராமத்து அன்னை கோமதி அவர்களுக்கும் என்னுடைய நின்றார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பவித்ரம் என்னும் கிராமத்திலிருந்து இன்று பார் போற்றும் அளவு சொல்லின் செல்வர் என்று நம்முடைய நகரத்தந்தை ஐயா அவர்களின் வாயிலிருந்து அந்த வார்த்தை அந்த கிராமத்து இளைஞனுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது கிராமத்திற்கு கிடைத்த வெற்றி. எனக்கு ஒன்று புரியல, ஐயா இளஞ்சேரன் வந்தாரு, என்ன பேசணும்னு அவருக்கே தெரியாம பேசிட்டு போனாரு. அடுத்தாப்புல எங்க அண்ணன் நாக்கி வந்தாரு, எங்களுக்கு சாதகமா நிறைய விஷயத்த பேசிட்டு போயிட்டார். நண்பர்களே, இந்திய பூகோள வரைபடம் என்ன சொல்கிறது? இந்தியா மூன்று பக்கம் கடலால் ஆனது, ஒரு பக்கம் நிலத்தால் ஆனது. ஆனால் பத்து நாட்களுக்கு முன்பு சென்னை நான்கு பக்கமும் தண்ணீரால் ஆனதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இயற்கைக்கு மாறாக இவர்கள் தவறு செய்து இயற்கையை வஞ்சித்தார்கள். அந்த இயற்கை இவர்களை இன்று வஞ்சித்தது என்றுதானே பொருள். இசைஞானி என்று சொல்லப்பட்ட அந்த இளையராஜா நேற்று முன்தினம் தினமணி செய்தித்தாளிலே தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்கிறார். நாங்கள் செய்த தவறுக்கு நாங்கள் தண்டனையை அனுபவித்து விட்டோம், இனி ஒருபோதும் இந்த தவறை சென்னை நகரம் திருப்தி கொள்ளவில்லை என்று சொன்னால் நாங்கள் கொத்து கொத்தாக கிராமத்திற்கு செல்லுகின்ற சூழல் ஏற்படலாம் என்று சொன்னால், கிராமம் தானே ஆரோக்கியம் சொல்றாரு. அமெரிக்காவை பத்தி சொன்னாரு, பில்கேட்ஸ பத்தி சொன்னாரு. சிங்களாந்தபுரத்திலே பிறந்த நம்முடைய ராமசாமி ஐயா அமெரிக்கா சென்று 25 ஆண்டுகள் ஆகிறது, அமெரிக்கா சிட்டிசன் ஆயிட்டாரு. அவர் அங்கே இருந்திருக்கலாமே, எதுக்கு வராரு அவருடைய சொந்த ஊருக்கு சிங்களாந்தபுரத்திற்கு? சிங்களாந்தபுரத்திற்கு வந்து அவர் வீட்டு திண்ணையிலே தன் அன்னையின் மடியில் படுத்து பூவரச மரத்தை காற்றை வாங்கி உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த சொகுசு வாழ்க்கையை ஒரு நாளும் அமெரிக்கா தந்து விடாது. என்ன பேசுறாரு அவரு? ஒரு காலகட்டத்திலே கிராமத்திலே திண்ணைகள் இருந்தது, இன்னைக்கு திண்ணைகள் இருக்கா? காம்பவுண்ட் சுவர் கட்டி வச்சிருக்கான், ஆள் உயர கேட்டை போட்டுட்டான், கேட்டுக்கு வெளியே நடுவில் அவர்களே நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு வச்சிருக்கிறான். நான் அப்படி எட்டி பார்த்தேன், ஒரு நாய் தான் இருந்தது. என்னடா நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு வச்சுக்கிறானே, ஒரு நாய் தானே இருக்குது. சரி அவங்ககிட்டயே கேட்டு பார்த்தலாம் அப்படின்ட்டு உள்ள யாருங்க வெளியே வந்தவன் யாரு என்ன அப்படின்னா, புரிஞ்சுது நாய்கள் ஜாக்கிரதை போர்டு வச்சது காரணம் இதுதான் புரிஞ்சது. இன்னைக்கு உங்க நகரத்துல நாகரிகம் இருக்கிறதா நான் கேக்குறேன். பெண்களை நகரத்துக்காரனை போல இழிவுபடுத்தியவன் இந்த உலகத்திலே வேறு எவனுமே கிடையாது. இந்த பேரன்ல அப்படின்னு ஒரு விளம்பரம் போடுறாங்க, இந்த புள்ள என்ன பண்ணதுன்னா அப்படி முகத்துல கை வச்சுக்குது, 1 2 3 4 5 6 7 அப்படிங்குது, 7 நாள்ல சிகப்பழகு பூரிக்குமா? நானும் வாலி வாலியா வாங்கி போட்டு பார்த்துட்டேன், ஒரு சிகப்பழகும் பூரிக்கல நடுவுறவர்களே. ஆனால் எங்கள் கிராமம் அப்படி அல்ல. காக்கையை விட பயங்கர கருப்பிலே ஒரு தாய்க்கு குழந்தை பிறந்திருக்கும், அமாவாசையை விட அந்த குழந்தையினுடைய நிறம் இருக்கும். ஆனால் அந்த தாய் அந்த குழந்தை எப்படி கொஞ்சுவாள் தெரியுமா? என் கண்ணு, என் பொண்ணு, என் ராசா, உனக்கு கண்ணு பட்டிருந்தான்னு சொல்லி தன்னுடைய கண்களில் இருந்த மையை எடுத்து அவனுக்கு திருஷ்டி போட்டு வைப்பால, அந்த அழகை உங்கள் சென்னை தந்து விடுமா, உங்கள் நகரம் தந்து விடுமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நகரத்து தாய்மார்களை பாருங்களேன், குழந்தைக்கு சளி பிடிச்சிருக்குன்னா சளியை கர்ச்சீப்ல துடைப்பாங்க. எங்கள் கிராமத்தன்னை அப்படி அல்ல, தன் முந்தனையை எடுத்து தன்னுடைய குழந்தையினுடைய மூக்கை அப்படி சிந்தி அந்த முந்தனையில துடைச்சி போடுகின்ற அந்த சுகத்தை, அந்த தாயினுடைய ஸ்பரிசத்தை உங்கள் நகரம் தந்துவிட முடியுமா? எங்க மஞ்சள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம கிராமத்துல வச்சிருக்கோம். நம்ம சித்த மருத்துவம் அதான் சொல்லுது, உலகத்தின் மிக சிறந்த மஞ்சளாக ஈரோட்டு மஞ்சள் இன்று வரை சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கு. அந்த ஈரோட்டு மஞ்சளில் இருக்கின்ற சிறப்பை அறிந்து கொண்ட அமெரிக்கா அதற்கு பேட்டன் ரைட் வாங்கினான், காப்புரிமை வாங்க பெரிய முயற்சி எடுத்தான். நம்மாழ்வார் போன்ற இயற்கை சூழலையார்கள் கடுமையான போராட்டங்களை நடத்தி நம்முடைய மஞ்சளை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னார். அந்த மஞ்சளின் மகத்துவம் தெரியாதா? என்னமோ அப்பா தோல்ல தூக்கி வச்சாராம், அவரு நம்பிக்கை பிறந்ததான். எங்க நம்பிக்கையினுடைய பிறப்பிடமாக ஊற்றுக்கண்ணாக கிராமங்கள் தான் இருக்குது. உலகத்தின் தற்கொலைகள் அதிகமாக நடக்கின்ற நாடாக இந்தியா இருக்கிறது. இந்தியாவிலே தற்கொலைகள் அதிகமாக நடக்கின்ற நாடாக தமிழகம் இருக்கிறது.
தமிழகத்திலே தற்கொலைகள் அதிகமாக நடக்கின்ற இடமாக நகரங்கள் இருக்கிறது என்று ஒரு புள்ளி விவரம் சொன்னது என்று சொன்னால் நீங்க படி 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 படின்னு தானே சொல்றீங்க. கிராமத்தில் இருக்கிற குழந்தைக்கு இருக்கிற வீரியம், வைராக்கியம், துணிச்சல், மன உறுதி, அந்த ஆரோக்கியத்தை உங்க நகரம் தந்துருமா? இங்க குறைந்து படல சைக்கிள் ஓட்டுவாங்க, இங்க எத்தனையோ பேர் ஓட்டிருப்பீங்க, அந்த அனுபவம் இருக்கும். கீழே விழுந்துருவான், முட்டி பேந்துரும், வருத்தப்பட மாட்டானே, எந்த டாக்டரையும் போய் பார்க்க மாட்டானே, அப்படி செம்மனார ஒரு கை அள்ளுவான், அப்படி வச்சு தேப்பான், அப்படி தாட்டி விட்டு போயிட்டே இருப்பான். அந்த தன்னம்பிக்கையை உங்கள் நகரம் தருமா நான் கேட்கிறேன். இதனாலதான் ஒருத்தன் எழுதினான், ஒரு கவிஞன் எழுதினான், கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு கவிஞன் எழுதினான், குயவன் 10 முறை சக்கரத்தை சுற்றுகிறான், களிமண் பானையாகிறது. குயவன் 10 முறை சக்கரத்தை சுற்றுகிறான், களிமண் பானையாகிறது. இந்த பூமி இத்தனை முறை சுற்றியும் மனிதன் களிமண்ணாகவே இருக்கிறான் என்று ஒரு கவிஞன் பதிவு செய்தானே. நான் கேக்குறேன், உங்களுடைய ஆடை நாகரிகம் நகரத்துல எப்படி இருக்கு? எனக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்குதுங்க. லோகிப் அப்படிங்களாம், பேண்ட்டு கீழே போயிட்டு இருக்குது, சட்டை மேல போயிட்டு இருக்குது, மானம் காத்துல போயிட்டு இருக்குது நகரத்துல. இந்திரா காந்தி காலகட்டத்துல பெண்கள் இதுவரைக்கும் ரவிக்க போட்டிருந்தாங்கன்னா இதுவரைக்கும் இருக்கும். அப்புறம் டயானா காலகட்டத்தில் கொண்டு வந்தீங்க, கொஞ்சோண்டு கொண்டு வந்தீங்க. அப்புறம் சினிமா சரோஜாதேவி காலகட்டத்தில் இது வரைக்கும் வந்தது. இப்போ எடுத்துக்கிட்டானே, கேட்டால் ஸ்லீவ்லெஸ் அப்படிங்கிறான். எதோட நிறுத்திக்கிட்டானா? திருப்பூருக்கு போனான், அங்கே விற்காத கொசு வலையெல்லாம் வாங்கினான், ஸ்லீவ்லெஸ்ல வச்சு தைடா அப்படின்னா, அதுக்கு பேர் ரசக்களி மசக்களி அப்படிங்கிறான். எங்களுக்கு ரசக்களி மசக்களிலாம் தெரியாது, கம்மங்களி தான் தெரியும். அதனால்தான் வைரமுத்து அழகாக பதிவு செய்தான் கிராமத்து சமையலை. அன்பு செந்தில் அவர்களே, நீங்க ஆண்களின் உடை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. கூந்தலை பற்றி சொன்னேன் ஐயா, அவர்களுடைய லோகி பேண்ட பத்தி சொன்னேன், சொல்லலாம் ஐயா கேக்குறாங்க. 1000 ரூபாய்க்கு ஜீன்ஸ் பேண்ட் வாங்குறான், ரெண்டு பக்கத்துல கிழிச்சு விடுறான், கேட்டா பேசணுங்கிறான், அண்டாங்கிறான், குண்டாங்கிறான், ஒரு இளவும் நமக்கு புரியல. அதனால்தான் காந்தி அழகாக சொன்னார், கிராமங்களில் தான் இந்தியாவின் ஆன்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி. புரோச் நகரில கல்வி மாநாடு நடக்கிறது, இந்தியாவின் சார்பாக அண்ணல் கலந்து கொள்கிறார், வின்சன் சர்ச்சில் அவரை உள்ளோட மாட்டுகிறாரு, காந்தி ஏன் என்று கேட்கிறார். இல்ல ஒரு கல்வி மாநாட்டுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, இந்தியாவுடைய பிரதிநிதியா, மற்ற நாடுகளிலிருந்து வந்தவங்க கோட் ஷூட்ல வந்திருக்கிறான், என்னையா நீ ஒரு வேஷ்டி மேல ஒரு துண்டு போட்டுட்டு வந்திருக்கிறிய, உனக்கு உடை நாகரிகம் இருக்காளியான்னு கேட்டாங்க. அதற்கு காந்தி அழகாக பதில் சொன்னார், என் தேசம் இன்னும் வளரவில்லை, என் மதுரை கிராமத்தில் இருக்கின்ற விவசாயிகள் நிலத்தில் இறங்கி அவர்கள் அணிகிறார்களே இந்த வேட்டி துண்டு, அதுதான் இந்தியாவின் அடையாளம், இந்தியாவின் அடையாளத்தை பறைசாற்றுவதுதானே ஒரு பிரதிநிதிக்கு இலக்கணம் என்று சொல்லி நம் கிராமத்தின் உடையை இங்கிலாந்து வரையும் கொண்டு போனாருங்க. முன்னாடி ஒரு காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா, வள்ளுவன் நீரின்றி அமையாது உலகுன்னு சொன்னான், இன்னைக்கு கொஞ்சம் மாத்தி சொல்லலாம், திரையின்றி அமையாது உலகு. திரை ஸ்கிரீன் இல்லைன்னா நீங்க உலகம் அமையாது. 3 திரைகளை சொல்லுகிறார்கள், 1 வெள்ளித்திரை தியேட்டர்ல போய் படம் பாக்குறது, இன்னொன்னு சின்ன திரை, 3வது ஒண்ணு குட்டித்திரை. இந்த 3 திரைகளும் தான் இன்று மக்களை போட்டு ஒழுப்பிக்கிட்டு இருக்குது. கிராமத்தின் கிள்ளி விளையா தாண்டலை நாம் மறந்து விட்டோம், சடுகுடுவை மறந்து விட்டோம். இல்ல பல்லாங்குழி ஆறுதல என்ன தப்புன்னு நான் கேக்குறேன். உங்க பையன் நகரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? வீட்டுக்குள்ள டிவி முன்னாடி உட்காந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான், கபடி விளையாடிட்டு இருக்கான், எல்லாம் செல்லுக்குள்ள விளையாடிட்டு இருக்கான். அதுல இந்த செல்லை பயன்படுத்தல எங்க அண்ணன் ஆக்கி பரந்தாமன் அடிச்சுக்க முடியாது, செல்லோடையதான் பிறந்தவர். அடுத்த வருஷம் அவருக்கு பாத்தீங்கன்னா செல் குத்து விழா அவருக்கு நடக்குது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா போன் வீட்டுக்குள்ள இருக்கும், ட்ரங்கால் சுத்தணும், போன் அடிச்சா வெளியே இருந்து உள்ள வருவாங்க. அப்புறம் கொஞ்சம் மாறிச்சு நவீனம், செல்போன் வந்தது. செல்போன் வந்ததுக்கு அப்புறம் உள்ள இருக்கிறவங்க வெளியே ஓடியாந்தான், அதுக்கப்புறம் சண்டாளனுங்க அதை தூக்கி காதல் அப்படி மாட்டினானுங்க, அதுக்கப்புறம் அப்படி வண்டு மாறி ஒண்ணு வச்சிருக்கிறானுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பிறக்கும் போதே குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா செல்போன்ல ஒரு சிப்பை வச்சு தச்சிருவாங்க, செல் குத்து விழா நடைபெறுகிறது எங்கள் குழந்தைக்கு அனைவரும் வருக என்ற சூழல் வந்தாலும் நாம் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நீங்க அக்கா அழக ஆரம்பிச்சாங்க, அமெரிக்கா அண்டை வீடு ஆகிவிட்டது, அண்டை வீடு இன்று அமெரிக்கா ஆகிவிட்டது. இன்னைக்கு என்ன கலாச்சாரத்தில் இருக்கு நகரங்கள், அபார்ட்மெண்ட் கலாச்சாரத்தில் இருக்கிறது. 2 கதவுகளுக்கும் இருக்கின்ற காதல் கூட கதவுகளுக்கு உள்ளே இருக்கின்ற மக்களுக்கு இல்லை என்று சொன்னால் இந்த நாடு எங்கு போய் கொண்டிருக்கிறது? வைரமுத்துவனுடைய ஒரு கவிதை, அற்புதமான கவிதை, கதகதன்னு கழிகின்றி களிக்குள்ள குழிவெட்டி கருப்பட்டி நல்லன கலந்து தருவாயே, கதகதன்னு கழிகின்றி களிக்குள்ள குழிவெட்டி கருப்பட்டி நல்லன கலந்து தருவாயே, தொண்டையில அது இறங்கும் இதமான இளஞ்சூடும், மண்டையில இன்னும் மச மசன்னு நிக்குதம்மா. இந்த அனுபவத்தை, இந்த ஆரோக்கியமான உணவை உங்கள் நகரம் தந்துவிட முடியுமா? வாடிய பயிரை நான் கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் பிறந்த பூமியில் பிறந்து
பயிர் வாடிய பிறகு உடனடியாக அதை பிளாட் ஆக்கி வள்ளலார் நகர் என்ற பெயரை வைக்கின்ற ஈழ்த்தரமான செயலை தமிழனை தவிர இந்த உலகத்தில் வேறு எவனும் செய்ய மாட்டான். காமராஜரை பத்தி அவர் ஒரு வாரு வாடுறாரு, இவர் ஒரு வாரு வாடுறாரு. நான் கேட்கிறேன், காமராஜர் என்ற பெயர் அவருக்கு எப்படி வந்தது? காமராஜருடைய பாட்டி பேரு காமாட்சி. காமாட்சி என்ற பெயரை அந்த குழந்தைக்கு வைக்கிறார்கள். காமராஜனுடைய அம்மா ராசா, ராசா என்று செல்லமாக அழைப்பார்கள். பின்னாளிலே அதுதான் காமராஜர் என்று ஆகியது. ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய தந்தையின் பெயரையும் தாயின் பெயரையும் அவர்கள் இறந்த பிறகு தன் குழந்தைக்கு வைத்து, என்னுடைய தந்தையும் தாயும் இந்த மண்ணை விட்டு போயிருந்தாலும் எங்கள் இதயத்தை விட்டு போகவில்லை, என் குழந்தை மூலம் வாழ்கிறார்கள் என்ற சிந்தனையை விதைத்தவன் கிராமத்துக்காரன் தானே. இறுதியா நான் உரைக்கு வருகிறேன், கிராமம்தான் ஆரோக்கியத்தை இந்த தேசத்திற்கு வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறது. அது நாகரிகமாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, உடை கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, உணவு கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, பொழுதுபோக்கு கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, அத்துணையும் கிராமங்கள் தான் இந்த உலகத்தின் தாய் வீடு என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது அந்த நான் முதல்ல சொன்னேன், எழுச்சியாக பேசுவார், தூங்கிட்டு இருந்தீங்கன்னா தட்டி எழுப்பிடுவார் அப்படின்னு. நிச்சயமாவே எழுப்பிட்டார்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய விஷயங்கள் அவர் பேசும்போது, செல் குத்து விழா சொன்னார் பாருங்க, அதுதான் ரொம்ப அருமை. குழந்தைக்கு காதுல சிப்பு வச்சு தச்சிருவாங்க அப்படின்னாரு, மிரண்டு போயிட்டேன். உண்மையிலேயே அப்படி கூட நடந்துருமோ எதிர்காலத்துல? யோசிக்க வைத்தார். உடல் ஆரோக்கியத்திற்கு, மக்களின் ஆரோக்கியத்திற்கு கிராமம்தான் பெருந்தன்மையோடு துணை நிற்கும், நகரம் ஒருபோதும் அல்ல என்று ஆணித்தரமாக வாதிட்டு இருக்கிறார்.